காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் உபகரணத்திற்கு பதிலாக காகித கப் பயன்படுத்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு காகித கப் ஸ்டாலின் என்று விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் சுவாசிக்கும் உபகரணத்திற்கு பதிலாக காகித கப் பயன்படுத்தப்படுவதாக செய்திகள் வெளியாகியது. விடியா திமுகவின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் அவல நிலையை நாளிதழ்கள் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 120 கோடி ரூபாய்க்கு மருந்துகள் உபகரணங்கள் அரசு மருத்துவமனைகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது என்று வாய்ப்பந்தல் அறிக்கை வெளியிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர், அரசு மருத்துவமனைகளில் அடிப்படையாக தேவைப்படும் பிராணவாயு உபகரணங்களை கூட கொள்முதல் செய்யாதது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சாடியுள்ளார். உயிர்காக்கும் பிராணவாயு உபகரணங்களை அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் குறைவின்றி கிடைக்க துரிதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் விஷக்காய்ச்சல், சிக்கன்குனியா, டெங்கு போன்றவை பரவி மக்கள் அவதிப்படுவதால் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தனது யோசனையை ஏற்காமல் சுகாதாரத்துறை அமைச்சர் மழுப்பலான அறிக்கையை வெளியிட்டுள்ளதை எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்கள் உடல் நலம் காப்பதில் அரசியல் செய்யாமலும் அஜாக்கிரதையாக இருந்துவிடாமலும் அடிப்படை தேவையான சிறப்பு முகாம்களை உடனடியாக தமிழ்நாடு முழுவதிலும் நடத்திட வேண்டும் என விடியா அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்.